வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், சட்டன் பன்னீர்லாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கங்க தண்ணி சேர்த்து. இன்றைக்கி ஒரு தோசை தான், அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் நமக்கு வந்து தோசை மாவு இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூ ஒரு கப் எடுத்துட்டு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ தான் நான் எடுத்திருக்கேன், உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுத்துருக்கனால அதுலேயே ஈரப்பம் தான் இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திங்கன்னா சும்மா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்துக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது ஃபுல்லாக குக் ஆக விடக்கூடாது, லைட்டாக குக் ஆகும் போதே நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ வந்துட்டு ஒன் சைடு மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காய் பூ ஜீனி மிக்ஸிங்கை உள்ளே வச்சிடுங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ வந்துட்டு நமக்கு இது மைதாங்கிறனால நல்லா வந்து ஒட்டிக்கும், எதுவும் பிரிஞ்சு நம்ம உள்ளே வச்சுருக்க தேங்காய் பூ எதுவும் வெளியே வராது. நல்லா இதை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்துட்டு லாக் ஆகிக்கிடும். அதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் ஏதாவது சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.